வணக்கம். ஒரு புதிய நிகழ்ச்சியிலே உங்களை நாள்தோறும் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய பெயர் சுந்தர ஆவுடையப்பன். நான் சென்னையைச் சார்ந்தவன். தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். ஆன்மீக சொற்பொழிவுகள் பட்டிமன்ற மேடைகளில் நிறைய தமிழை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு புதுமையான நிகழ்ச்சி. அதுவும் அருள்மிகு முனீஸ்வரருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படுகிறது. முனீஸ்வரர் என்று சொன்னாலே முனிவர்களுக்கும் முனி என்று பெயர், கோபக்காரர்களுக்கும் முனி என்று பெயர். மிகவும் கோபமாக இருக்கிறவர்கள் முனீஸ்வரர்கள். அந்தகாசுரன் என்கிற அசுரன் எல்லோருக்கும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த போது பராசக்தி தாய் பராசக்தி காத்தாயியாக உருவெடுத்து ஏழு முனீஸ்வரர்களை படைத்தாள். லாடமுனி, கும்பமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, வால்முனி, சட்டைமுனி என்று சொல்லி ஏழு முனீஸ்வரர்களை படைத்து அவர்களை ஏவி அந்த அந்தகாசுரனை வதம் செய்தான். பிறகு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானுக்கே காவல் தெய்வமாக இந்த முனீஸ்வரன் மாறிப்போனான். அவ்வளவு சிறப்பு மிக்கவன். நள்ளிரவில் தொடங்கி 20 அடி 30 அடி உயரத்திற்கு ஒரு வெண்புகையாக வடிவெடுத்து ஊரையும் கிராமத்தையும் நகரத்தையும் வல வந்து எல்லோரையும் காக்கின்ற காவல் தெய்வம் அந்த முனீஸ்வரனுடைய திருப்பாத சிந்தனையிலே இந்த சிவனருள் என்கிற நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் கடைசி நாள் 31ஆம் தேதி. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆண்டுகள் 60, அது ஒவ்வொரு சுழற்சியிலே வந்து கொண்டிருக்கும். தமிழ் மாதங்கள் 12, பங்குனியில் முடிந்து சித்திரையில் தொடங்கும். சூரியமான கணக்கு பிரகாரம் தான் இந்த தமிழ் ஆண்டுகள், ஆண்டு பிறப்பு எல்லாம் நடக்கிறது. சூரியன் மேஷ ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய நாள் தான் சித்திரை 1. அதே மாதிரி கடைசியாக வந்து பங்குனி 31இல் அங்கிருந்து வருவது. இப்படி பார்க்கிற அந்த தருணத்தில் இன்று இந்த ஆண்டினுடைய சார்வரி ஆண்டினுடைய நிறைவு நாள். நாளை ஸ்ரீ பிளவ ஆண்டு சித்திரை மாதம் முதல் நாள் தொடங்க இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு என்று சொன்னாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கொரோனா தொல்லைகள் நம்மை படாத பாடுபடுத்தி இருக்கின்றன. அது வந்து 2020 என்று சொன்னால் டென்ஷன், 2021 எக்ஸ்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு நமக்கு பல நன்மைகளை தர வேண்டும். விசாலாட்சி சமேத அருள்மிகு காசி விஸ்வநாதர் அங்கே கொலுவீற்றிருக்கிறார் முனீஸ்வரர் சந்நிதியில். மிக அற்புதமான வரலாறு உடையது காசி. காசி என்கிற தலத்தை நினைத்தாலே அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். சிவ சம்பிரதாயத்திலே பிறக்க முக்தி திருவாரூர், இருக்க முக்தி காஞ்சிபுரம், அதே போல நினைக்க முக்தி திருவண்ணாமலை, அதே போல தரிசிக்க முக்தி சிதம்பரம், அதே போல நமக்கு வந்து இறக்க முக்தி காசி என்று சொல்வார்கள். இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்களிலே முதன்மையான ஜோதிர்லிங்க தலம் காசி. அந்த காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பிகை, 51 அம்மன் பீடங்கள் இருக்கின்றன இந்தியாவில். அந்த 51 அம்மன் பீடங்களில் விசாலாட்சி அம்மன் பீடமும் காசியிலே இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மனும் அப்பனும் சேர்ந்திருக்கிற அந்த தலமாக அருள்மிகு முனீஸ்வரர் சந்நிதி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அவர்களுடைய தெய்வங்களுடைய அருளினாலே சிவனருள் என்கிற நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நாளை பிறக்க இருக்கிற புத்தாண்டு என்ன செய்வோம்? இன்றைக்கு கடைசி நாள் பங்குனியில், இன்றைக்கே வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி அலங்காரம் செய்து அதிகாலையில் எழும்போது புத்துணர்வோடு எழுந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று மகிழ்ச்சியோடு துள்ளடோடு எழ வேண்டும். ஒவ்வொருவர் வீட்டிலும் என்ன செய்வாங்கன்னா, அழகாக ஒரு தட்டை எடுத்து, ஒரு தாம்பால தட்டில் நல்ல மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளையும் வைத்து, வெற்றிலை பாக்கு, பணம், நகை, பூ, சந்தனம் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அதை தெய்வத்தின் வீட்டிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய படத்திற்கு முன்பாகவோ அல்லது தெய்வ சிலைகளுக்கு முன்பாகவோ வைத்திருந்து காலையில் எழுந்த உடனே முதல்ல அது கண்ணில் விழிக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து முக்கணி முகத்தில் விழிப்பது, பணத்தின் முகத்தில் விழிப்பது, நகையின் முகத்தில் விழிப்பது என்று ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் புத்தாடைகள் அணிவது, நல்ல புது புது ஆடைகளை அணிவது, நல்ல பலகாரங்கள் செய்து உண்பது, அது மட்டுமல்ல அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுவது, பகிர்ந்து உண்பது, அடுத்தவர்களுக்கு கொடுப்பது, இப்படி நல்ல பழக்க வழக்கங்களை விருந்தோம்பலை சிறப்பிக்கிற
புத்தாண்டு நாளைக்கு பிறக்க இருக்கிறது. சிவனருள் என்கிற தலைப்பிலே நாள்தோறும் புத்தம் புதிய செய்திகள், சிவசம்பந்த செய்திகள் உங்கள் செவிகளை எட்டி பிடிக்க இருக்கின்றன. புத்தாண்டை வரவேற்போம். பிறக்கின்ற புத்தாண்டு இந்த COVID-19 என்பதை இல்லாமல் செய்யட்டும். புத்தம்புது உலகத்தை படைக்கட்டும். நாமும் புதிய வடிவம் எடுத்து, புதிய உணர்வு பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எய்துவோம். நாளை சந்திப்போம். சிவனருள் என்றும் சித்திக்கட்டும்.